அன்பு கலந்த இனிய வணக்கம் நேர்களே. மற்றொரு எதிரொலி நிகழ்ச்சியில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் சிறப்பு விருந்தினராக இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு முதலாவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பை சார்ந்த கோவிந்தன் ஜனா கருணாகரம் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். வணக்கம். அதேபோன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்எம்எம் முஷாரஃப் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். வருக வருக என்று வரவேற்கின்றோம். என்னுடன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு கழகத்தில் கந்தவேல் மகிழன். வணக்கம். வணக்கம். முதலாவது கேள்வியை நான் விடாமல் இருக்கிறேன். ஜனா அவர்களிடம் எனது கேள்வி, தமிழ் தேசியம் என்கின்ற தேவை மட்டக்களப்பிற்கு இனி எதற்கு தேவைப்படும்? இதற்கு முன்னர் தமிழ் தேசியம் என்பது ஒட்டுமொத்த அரசியல் அபிலாஷை. ஆனால் இம்முறை பாராளுமன்ற தேர்தலானது மக்களுடைய எண்ணத்தை வெவ்வேறாக பிரதிபலித்தது, முடிவுகள் வெவ்வேறாக வந்தன. ஆகவே தமிழ் தேசியத்தினுடைய தேவை, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தேவை மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு இனி எதற்கு தேவை? தமிழ் தேசியம் மட்டக்களப்பிற்கு இனி எதற்கு தேவை என்ற கேள்வி உண்மையிலேயே விசித்திரமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக அனைத்து தமிழ் மக்களுக்கும் தமிழ் தேசியம் என்பது அவர்களது மனதையோ அவர்களது பிரதேசத்தையோ பிரதேசத்தில் நடக்கும் அரசியல் நகர்வுகளையோ வைத்து பார்க்கும்போது இன்னுமே விட்டு போகவில்லை ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மனதிலிருந்து. அந்த ரீதியிலே உண்மையிலேயே கடந்த தேர்தல் தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் ஒரு பின்னடைவை கொடுத்திருந்தாலும் அந்த தேர்தலை தொடர்ந்து தற்போது இந்த நிமிடம் வரை குறிப்பாக நீங்கள் கேட்டதற்கு நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் தேசியத்தின் தேவை மக்கள் மத்தியிலே மக்கள் மனங்களிலே உணரப்பட்டு கொண்டு வருகின்றது. கடந்த தேர்தலில் கூட தமிழ் தேசியத்திற்கு எதிராக ஏன் நாங்கள் வாக்களித்தோம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தற்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தமிழ் தேசியத்தை, தமிழ் தேசத்தை குறிப்பாக தமிழ் பேசும் மக்களின் தாயகமாக இருக்கின்ற வடக்கு கிழக்கு, குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்கள் கூடுதலாக வாழும் மட்டக்களப்பு மாவட்டம் இன்று சூறையாடப்பட்டு, அதாவது அபகரிக்கப்பட்டு, இந்த தமிழ் பேசும் மக்களுக்கு சொந்தமில்லாமல் போகக்கூடிய ஒரு நிலையில் எமது பிரதேசங்கள் வந்து கொண்டிருக்கு. நீங்கள் கொடுத்த புள்ளியிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். தமிழ் தேசியத்தினுடைய ஜனநாயக தேவை ஒரு காலகட்டத்தில் தமிழர் போராட்டத்தோடு ஏற்புடையது ஏற்புடையதல்ல என்று இரண்டு வகையாகத்தான் இருந்தது. போராட்டத்தோடு தொடுபடுத்தப்பட்டவர்கள் தேசியவாதிகளாகவும், அதை மறுப்பவர்கள் அதற்கு எதிரானவர்களாகவும் தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் பதிவு செய்து வாக்கு வேட்டைகள் நடந்தன மட்டக்களப்பு மாவட்டத்தில். இம்முறை நான் இந்த கேள்வி கேட்பதற்கு காரணம் இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தினவர்கள்தான் அரசாங்க கட்சியிலே இணைந்து வெற்றி பெறுகிறார்கள். இதுதான் நடந்தது. அது மாத்திரமல்ல, அரசோடு செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களுக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் பேசுவதும் எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் தமிழர்களிடம் சூறையாடப்படுகிறது, எமது வளங்கள் சூறையாடப்படுகின்றன என்று தான் பேசுகின்றார்கள். அரசோடு சார்ந்து பேசவில்லை. ஆகவே உங்கள் கள நிரவரம் மிக குழப்பமாக இருந்தது. அதான் அந்த விசித்திரமான கேள்வி. இல்லை இல்லை இல்லை, அப்படி இருக்கும்போது நீங்கள் நேர்மையாக பரிசுத்தமாக மக்களுக்கு என்ன செய்தியை கொண்டு செல்ல விரும்புகிறீர்கள்? நீங்கள் எப்படி வேறுபடுகிறீர்கள் இப்போது உங்களுடைய அரசியல் களத்திலே? நீங்கள் வேறுபடுவது எதிலே? அதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை, அரசோடு இருப்பவர்கள் மட்டக்களப்பு மாவட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி தற்போது அரசோடு தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இதுவரைக்கும்
அதில் ஒருவர் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள்ளாக அரசியல் அடையாளம் பெற்று இன்று பொதுஜன பெருமுனையிலே இணைந்து பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றார். ஆனால் அவர் 2018 அக்டோபர் மாதம் இந்த பொதுஜன பெருமுனையில் இணைவதற்கு முதல் தமிழர்களது நிலம் சூறையாடப்படுகிறது, எங்களது மண்ணை மீட்க வேண்டும், அது இது என்று சொல்லி பல போராட்டங்கள், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை விட கூடுதலான போராட்டம் நடத்தியவர். அவர் கணக்கின்படி அவரே கூறுகின்றார், ஏதோ 42 வெகுஜன போராட்டம் தான் செய்திருப்பதாக வியாழேந்திரன் அவர்கள். ஆனால் இந்த தேர்தலுக்கு பின்பு அவர்கள் அப்படி எதுவுமே எங்களது நிலம் சூறையாடப்படுகின்றது, மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்களின் இனப்பரம்பல் குறைக்கப்பட்டிருக்கின்றது என்று எந்த விதமாக எங்கவும் பேசவில்லை. கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூட பெரிய சர்ச்சையை வந்தது, அதாவது இந்த மேச்சத்தரை பிரச்சனை. காலங்காலமாக ஏறாவூர் பற்றி ஹிரான் பிரதேச செயலக பிரிவுகளுக்குள்ளே 200,000 கால்நடைகள் மேயும் அந்த மேச்சத்தரை பிரதேசத்திலே, அது மகாவலி பீவலயத்துக்குரிய காணி என்று ஒரு 400-500 குடும்பங்களை அங்கு குடியேற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்றது. இது சம்பந்தமான பிரச்சனை மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்தில் வந்தபோது நாங்கள் 2 தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் எமது பிரதேசத்திற்காக நாங்கள் அவர்கள் அதைத்தான் பேசுகின்றார்கள் என்றதன் அடிப்படையில் தான் இதை கூறுகின்றேன். நேற்றைய தினம் அந்த கூட்டத்திலே நாங்கள் கேட்டது, அங்கு சேனை பயிற்சிக்கு வந்து குடியேறுபவர்கள் சட்டத்திற்கு முரணாக அங்கு வந்து அந்த காணிகளை பிடிக்கின்றார்கள் என்ற ஒரு தீர்மானத்தை எடுப்போம் என்று நாங்கள் 2 தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் வலியுறுத்தியும் அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை உண்மையாகவே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சார்ந்த நிலைப்பாட்டுக்கு வருவதற்கு முன்னர் பிரதேச சபை ஏனைய சபை மட்டத்திலே பல தடவைகள் தீர்க்கக்கூடிய விடயங்கள்தான். இவை இவ்வளவு தூரம் இழுத்து பேசப்படுகிறது என்றால் வினைத்திறனான செயற்பாடுகள் குறிப்பாக அந்த மக்களை ஆள்பவர்களிடம் இல்லை என்பது அதற்கு இல்லை. அந்த பிரச்சனை பிரதேச மட்டத்திலேயோ பிரதேச மட்டத்திலேயோ ஈவன் கச்சேரி மட்டத்திலே தீர்க்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக அங்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அதன் பின்னணியில் இருப்பவர்களையும் அங்கு நடப்பவைகளையும் நாங்கள் வைத்து பார்க்கும் போது அது ஒரு திட்டமிட்ட செயலாக இந்த அரசாங்கத்தின் ஒரு வேலை திட்ட அட்டவணையின் ஒரு பகுதியாக அந்த மாவட்டத்திலே ஏற்கனவே இருக்கும் சிங்கள வாக்காளர்களை அதிகப்படுத்துவதற்காக நடைபெறும் ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் உங்கள் முடிவிலே நீங்கள் சொல்வதிலேயே தங்கியிருக்கிறது, அங்கிருக்க அதிகாரிகளுக்கு வலுவில்லை. வலுவில்லை என்று சொல்வதற்கு முதல் அந்த அதிகாரிகளை வழிநடத்து கட்டுப்படுத்துபவர்கள் அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கிழக்கு மாகாண ஆளுநர் அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சரது கருத்தை கூட கணக்கெடுக்காமல் சில விடயங்கள் அங்கு நடந்து வெகுஜன போராட்டங்கள் நடத்தினீர்களா? இதற்கு எதிராக நீங்கள் வெகுஜன போராட்டங்கள் நடத்தினீர்களா? இதுக்கு வெகுஜன போராட்டம் நடத்தி எந்தவித பிரயோசனமும் இருக்காது என்ற அடிப்படையில் நாங்கள் பேசக்கூடியவர்களுடன் பேசியிருக்கின்றோம். அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே பேசியிருக்கின்றோம். இறுதியாக இருப்பது நாங்கள் நீதித்துறையை நாடுவது, சட்ட நடவடிக்கை எடுப்பது. அதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட அது இறுதிக்கட்டத்தை வந்து விட்டது. பெரும்பாலும் இந்த கிழமை நீதிமன்றத்திலே நான் தான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக நானே சட்டத்தரணியின் ஊடாக வழக்கு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நிறைவடைந்திருக்கின்றது. அதுபோல் நான் முஷாரப்படும் ஒரு கேள்விக்கு சென்று விட்டு நான் தொடரலாம். முஷாரப், நேற்றைய வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பிலே நீங்களும் உங்கள் சார்ந்த உறுப்பினர்களும் எடுத்த தீர்மானம், அதற்கான காரணம், அவரோடு தீர்மானம் எடுப்பதற்கான தற்போதைய கலநிலைமை என்னவாக இருந்தது?
நேற்று வரவு செலவு திட்டத்தை பொறுத்தளவில் நான் ஆதரவாக வாக்களித்திருந்தேன். அதே போன்று நமது கட்சியின் இரண்டு பிரதிநிதிகளும் கூட ஆதரவான ஒரு வாக்களிப்பை தான் செய்தார்கள். ஏன் வாக்களித்தோம் ஆதரவாக என்ற கேள்வி பலருக்கும் ஆச்சரியமாக கூட இருக்க முடியும். நான் இதற்கு முன்பு நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒரு சக்தி டிவியினுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்தபோது 20வது திருத்தம் தொடர்பாகவும் என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் என்னவாக இருந்ததென்றால், நாங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக அரசியல் செய்கின்ற நிலைமை இந்த நாட்டின் ஒரு பெரும் அபத்தம் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது எங்களுடைய சகோதரர் கஜமோகனுடைய கேள்வியிலும் கூட பிளாக் அண்ட் ஒயிட்டாக நாம் இருப்பதனூடாக எந்த தீர்வை எட்ட முடியும் என்று கேட்டால் எனக்கு அதுக்கு பதில் தெரியாது. நானும் ஒரு ஊடகத்துறை சார்ந்திருந்து வந்திருக்கின்றேன். ஆளுங்கட்சி என்றால் எல்லாவற்றையும் சரி என்று சொல்வது, எதிர்கட்சி என்றால் எல்லாவற்றையும் பிழை என்று மறுத்துரைப்பது தன்னுடைய தார்மீக கடமை என்ற நோக்கிலே அரசியல் செய்வதை நாம் பார்க்கின்றோம். பாராளுமன்றத்திற்குள் பல நிலைகளை நாம் பார்க்கின்றேன். ஒரு விடயத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதிலே பல படிமுறைகள் அங்கே இருக்கிறது. வெறுமனே கேலரிக்கு எழும்பி பேசிவிட்டு அது சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருக்கிற பல அரசியல்வாதிகளை நான் ஒரு அரசியல்வாதியாக பாராளுமன்ற உறுப்பினராக உள்நுழைந்து பார்த்திருக்கின்றேன். கன்சல்டேட்டிவ் கமிட்டி என்று இருக்கிறது. அது தொடர்பான கன்சல்டேட்டிவ் கமிட்டியிலே அது முக்கியமாக ஒரு துறை சார்ந்த விடயங்கள் பேசப்படுகிற போது அந்த கமிட்டியினுடைய குழு கூட்டத்திற்கு கலந்து கொள்ளக்கூட செல்ல மாட்டார்கள். கேலரியிலே பேசுகிற போது பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இவர் இப்படி பேசினார் என்று. சில நேரங்களில் நாங்கள் பேசுகிற போது பாராளுமன்றத்துக்கு மிக சொற்பமானவர்கள் தான் இருப்பார்கள். அந்த கேலரிக்கு பேசுவது என்கின்ற அரசியலை தாண்டி அது ஒரு வினைத்திறனாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவில் என்னுடைய கருத்து என்னவென்றால், ஆண்டாண்டு காலமாக எமது நாட்டினுடைய வரவு செலவு திட்டம் தொடர்பாக நாமும் பார்த்து பேசியிருக்கின்றோம். 77 ஒரு மூடிய பொருளாதாரம் ஒன்று வந்தது. அந்த 70ஆம் ஆண்டுகளில் அந்த மூடிய பொருளாதாரம் ஒரு தோல்வி கண்ட ஒரு பொருளாதாரமாக இருந்தாலும், இந்த திறந்த பொருளாதார கொள்கையோடு நாம் நாட்களை கடத்திய போதெல்லாம் சொல்லப்படுகிற ஒரு விஷயம், சிறிமாவோ பண்டாரநாயக்கா மூடு பொருளாதாரத்தை கொண்டு வந்தார், அது நல்ல திட்டம், அதை மக்கள் பொறுமையோடு சகித்து கொள்ளவில்லை, அல்லது பொருட்களினுடைய தட்டுப்பாட்டுக்கான மாற்று உபாயங்களை கண்டடையவில்லை என்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டன. எனவே எனக்குள்ளும் ஒரு பெரிதான ஒரு வழி இருந்தது. உண்மையாக சொல்லப்போனால், ஒரு திறந்த பொருளாதார கொள்கை என்பது நாம் விரித்து விட்ட சந்தை போன்ற உற்பத்தி பொருளாதாரம் ஒன்றுதான் ஒரு நாட்டின் நிரந்தரமான ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவிடும். அத்தகைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக ஒரு அரசாட்சி, ஒரு தலைமை, ஒரு ஜனாதிபதி வரமாட்டார் என்ற இயக்கம் எனக்குள்ளும் இருந்தது. இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்தளவில் என்னுடைய பார்வையிலே ஒரு சுய ஊக்குவிப்பு சார்ந்த பல விடயங்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பாக உற்பத்திகளுக்கான அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. முதலீட்டாளர்களுக்கான வரி சலுகைகள் நிறைய செய்யப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், அரச ஊழியர்களாக இருந்தாலும் மிகுதி நேரங்களிலே ஏனைய தொழில் செய்வதற்கான சில அனுமதிகள் வழங்கப்படுகின்றன. எனவே உங்களுடைய தீர்மானம் வரவு செலவு திட்டத்தினுடைய பொருளாதாரம் சார்ந்த விடயங்களுக்கான தீர்மானமாக அமைந்தது. ஆமாம், வரவு செலவு திட்டம் என்பது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மையமாக கொண்ட ஒரு விடயம்தான். இந்த கேள்வியை நான் இப்படி ஒரு கேட்டால், அதாவது உங்களுடைய தலைவர் நேற்றைய வரவு செலவு திட்ட வாழ்க்கைப்படி கலந்து கொள்ளவில்லை, அவர் கலந்து கொண்டிருந்தாலும் உங்களை போன்ற சமமான ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பார், அதாவது வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பார் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள்? இல்லை, அதில் குழப்பம் இருக்கத்தான் செய்கிறது. தலைவரோடு நான் பேசுவதற்கான சந்தர்ப்பங்கள் கூட கிடைக்கவில்லை. அண்மையிலே அவர் மிகவும் அநியாயமான முறையிலே அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார், பிழையாக வழிநடத்தப்படுகிறார். குறிப்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஏனைய கொலை குற்றச்சாட்டிலே மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளுக்கு கொடுக்கப்படுகிற சலுகைகள் கூட எம் தலைவருக்கு வழங்கப்படவில்லை. அவர் சிறையில் இருக்கிறார். பாராளுமன்றத்துக்கு வருகை தந்தபோது அதற்கு குறிப்பாக உங்களுக்கு வாக்களித்த முஸ்லீம் மக்களுடைய கேள்வி, அப்படி நடத்தக்கூடிய அரசாங்கத்திற்கு 20 ஆதரவு அளிக்கிறீர்கள், வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு அளிக்கிறீர்கள், அந்த முரண்பாடு அப்ப என்ன உங்களுக்கு நடக்குது? இல்லை, அதைத்தான் எங்கள் சார்ந்தவர்களா இவர்கள் என்று ஒரு நிச்சயமாக நான் 20 ஆதரவு அளிக்கவில்லை. டுவெல் சிட்டிசன்ஷிப்புக்கு தான் ஆதரவு அளித்தேன் நான். அதற்கும் ஒரு அதான் இப்போ என்னுடைய கேள்வியும் என்னவென்றால், எம்முடைய இருப்பு, எம்முடைய ஒவ்வொரு தீர்மானங்கள் வருகிற போது அந்த தீர்மானத்தினுடைய சாதக பாதகங்கள் குறித்து நாங்கள் தீர்மானம் எடுப்பதா, அல்லது எல்லோரும் எதிர்நிலையிலேயே நாம் எம்மை வெளிப்படுத்த வேண்டிய, உதாரணத்துக்கு 20 திருத்தம் பற்றி எல்லோரும் பேசினார்கள், ஆதரித்து வாக்களித்தது எதிர்த்து வாக்களித்தது பற்றி பேசினார்கள். எங்களுடைய கேள்வி அதுவாதான், அதாவது நேற்றைய தினம் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு அழைத்து வரப்படவில்லை. அவ்வாறு இருக்கிற நிலையிலே ஒரு கட்சியினுடைய தலைவர் பாராளுமன்றத்துக்கு அழைத்து வரப்படாமல் தடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே நீங்கள் அப்படி ஒரு வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு வழங்குவது என்பது மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. நேற்றைய தினம் அவருக்கான அழைப்பு விடுக்கப்பட்டது சபாநாயகரால். ஆனால் அவருடைய உடல்
சுகயினம் காரணமாக வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. இப்பொழுது மெகசின் சிறைச்சாலையிலே அவருக்கு அருகாமையில் இரண்டு பக்கமும் இருக்கின்ற நோயாளர்கள் கொரோனா கோவிட் பாசிட்டிவாக வந்திருக்கின்றது. எனவே அத்தகைய சூழலில் அவருக்கு வரக்கூடியதான ஒரு சாத்தியங்கள் இல்லை. வந்திருந்தால் அவருக்கு தீர்மானம் எவ்வாறு, அவருடைய தீர்மானத்தின் படிதான் என்னுடைய தீர்மானம் இருந்திருக்கும். இதை பற்றி பேசுவதற்கும் உரையாடுவதற்குமான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் நான் என்னை பற்றி தலைவருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும், நான் கூற வருகிற விடயங்களை நீங்கள் நுணித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். பொத்தம்பதுவாக நாங்கள் ஆதரித்து அல்லது எதிர்த்து என்கின்ற முடிவுகளுக்கு அப்பால் வரப்போகிற தீர்மானங்கள் தொடர்பான என்னுடைய குறிப்பிட்ட போதே அது புரிந்து கொள்ளக்கூடிய எப்போதும் ஒரு பக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, புரிகிறது. ஆனால் நீங்க சொன்னீங்க வரவு செலவு திட்டம் முதலீட்டாளர்களை அழைத்து வருகிறார்கள், குறிப்பாக முஸ்லிம் முதலீட்டாளர்கள் இந்த காலகட்டத்திலே மிகவும் அசகரியான முகத்துக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் இருந்து அனைத்து இடங்களிலும் இந்த செய்திகள் பரவப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. முதலீட்டாளர் முஸ்லிம் முதலீட்டாளர்கள் குறிப்பாக விற்பனையில் ஈடுபடுபவர்களுக்கு சுயாதீனமான விற்பனை வளம் விற்பனை பிரயோகம் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இந்த அரசு வந்ததுக்கு பின்னர். இது ஒன்று. இரண்டாவது, இப்போது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்திலே வடக்கு கிழக்கு சார்ந்த எந்த உட்பொருளும் இல்லை, இதுவரைக்கும் குறிப்பிடப்படவில்லை. நீங்கள் கிழக்கை சார்ந்தவர், ஆகவே எந்த அடிப்படையிலே நீங்கள் ஆதரவு என்பதற்கான அந்த நிபந்தனை ஏதாவது ஒன்று உள்ள உட்கருத்தொன்றிருக்க வேண்டும்? நிச்சயமாக அதான் கேள்வி. இல்லை, என்னுடைய பதில் இதுதான். இது என்னுடைய நிலைப்பாடு. நான் எடுத்த தீர்மானம் முரண்பாடாக பார்க்கப்படும், விமர்சிக்கப்படும் என்பதை நான் நன்கு அறிவேன். இந்த விமர்சனம் வர வேண்டும். நான் இந்த நேற்றைய பட்ஜெட் முடிந்தவுடன் எதிரொலிக்கு நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள், வருகிறேன் என்று நான் வந்திருக்கின்றேன் என்றால் நான் வந்து இந்த கருத்தை மக்களுக்குள் விதைக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் இப்பொழுது கூறிய ஒரு விடயம், வடகிழக்கு சார்ந்து என்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறீர்கள். நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், வடக்கு கிழக்கிற்கு என உதாரணத்துக்கு கோயில்களுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, பள்ளிவாயல்களுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று வருகிற போது மாத்திரம் நமக்கான ஒன்று நடந்திருப்பதாக நினைக்கின்றோம். ஆனால் நீங்கள் இவ்வாறு பார்க்கவில்லை. அதாவது வடக்கு கிழக்கு என்பது கடந்த 30 வருட காலமாக யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி, ஏனைய இடங்களை விட ஒரு பொருளாதார ரீதியாகவும். அதுதான் என்னுடைய பதிலை முடிக்கவில்லை. என்னுடைய பதில் என்னவென்றால், இப்பொழுது பாருங்கள், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை அவர்களுடைய அவர்கள் தொழில் செய்வதற்கான ஆற்றலை மேம்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். உங்களுக்கு நிலம் தேவையாக இருந்தால் ப்ரொபோசல்ஸை சப்மிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நிலம் அரச நிலம் இளைஞர்களுக்கு வழங்கப்படும் என்கின்ற ஒரு திட்டம் இங்கே வந்திருக்கிறது. உங்களுடைய பிராந்தியங்களிலே என்ன வகையான பயிற்சிகை விலங்கு வேளாண்மை செய்ய முடியும் என்பது தொடர்பாக நீங்கள் அதற்குரிய ப்ரொபோசல் சமர்ப்பிக்கப்படுகிற போது அரசாங்கம் அதற்கு என்ன குறைந்த வட்டியுடன் கூடிய கடனுதவிகளை வழங்குவதற்கு கூட தயாராக இருக்கிறது. நான் இங்கே உங்களிடம் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், இவைகளெல்லாம் நமக்கான சலுகைகள் என்று நாம் பார்ப்பது கிடையாது. நாம் நினைக்கின்றோம், இப்பொழுது நான் பிராக்டிக்கலாக என்னுடைய நான் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராகி ஒரு காரியாலயம் வைத்திருக்கிறேன். என்னுடைய சம்பளம் முழுவதும் அங்கே பணி செய்பவர்களுக்கு கொடுத்து ஆய்வு செய்து கொண்டு இருக்கின்றேன். நான் இதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். ஒவ்வொரு கிழக்கு வடகிழக்கு மாகாணங்களிலும் உள்ள டிஎஸ் ஆஃபீஸுக்கு எங்கோ சிங்கள பிராந்தியங்களிலிருந்து நாங்கள் இங்கே பண்ணை நடத்தப் போகிறோம் அல்லது தோட்டம் செய்ய போகிறோம், எங்களுக்கு நிலம் தாருங்கள் என்று விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. இதை எப்படி பார்ப்பது? திட்டமிட்ட அடிப்படையில் வேறு பகுதியில் இருக்கின்ற சிங்களவர்கள் இடத்தை பிடிக்கப் போகிறார்கள் என்று அரசியல் நாம் பேசுவதா, அல்லது எமக்கு நாமும் நம்முடைய இளைஞர்களை ஊக்குவித்து அரசியல்வாதிகள் வழிகாட்டி நாமும் அந்த நிலங்களை பயன்படுத்தி நமக்கான நம்மளுடைய புவியியல் அமைப்புக்கு ஏற்ற விதத்தில் என்ன வகையான பயிற்சிகளை மேம்படுத்துவதனூடாக எமது மாவட்டத்தை அபிவிருத்தி செய்யலாம் என்கின்ற அடிப்படையில் நாம் நம் மக்களை வழிநடாத்துவதனூடாக அதனை பயன்படுத்திக் கொள்வதா, இந்த பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே நாம் எங்களுடைய நான் செய்த வேலைகள், நான் சார்ந்தவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு விண்ணப்பங்களை போட வைத்து, இப்பொழுது இளைஞர்கள் என்னை சார்ந்திருப்பவர்கள் எல்லாரும் தொழில் உற்பத்தியை நோக்கி அவர்களை நான் நகர்த்தியிருக்கின்றேன் ஒரு குறிப்பிட்டவரை. எனவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவைகள் எதுவும் பொதுவாக பார்க்கப்படுவதில்லை. பட்ஜெட்டுக்கு ஆதரவா எதிர்ப்பா என்றுதான் பெரும்பாலும் பேசுவார்கள். 20க்கு ஆதரவா எதிர்ப்பான்னு பேசுவார்கள். 20னுடைய குழுநிலை விவாதத்தின் 57 பிரிவுகளில் ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்த SJP அணியினர் கூட எல்லாவற்றையும் எதிர்க்கவும் இல்லை. அந்த குழுநிலை விவாதத்தில் பலவற்றை ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் டுவெல் சிட்டிசன்ஷிப்பை ஆதரித்தேன். எனக்கு 57 பிரிவு தனித்தனி வாக்கெடுப்பு விட்டால் என்னுடைய முடிவுகள் முரண்பாடாக இருந்திருக்கும். அதுபோலத்தான் நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு மேம்போக்கான ஒரு அரசியல் முறைமைகளுக்குள் நான் அகப்பட விரும்பவில்லை. இது ஒரு விமர்சனத்திற்குள்ளாகும் என்பதும் நான் அறிவேன். ஆனால் நான் தெளிவாக இருக்கின்றேன், எனக்கும் கட்சிக்கும்
தலைமைக்கும் இந்த சமூகத்துக்கும் நன்மை பயக்கும் விதத்தில் மாத்திரமே என்னுடைய முடிவு இருக்கும். இந்த மூன்று விடயங்களுக்கும் முரண்பாடாக நான் இருப்பேனாக இருந்தால் அன்றிலிருந்து நானே அரசியலில் உங்களுக்கு தயாராக இருக்கிறேன். ஒரு சவால் மிக்க ஒரு பயணம் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் தெளிவாக பயணிக்கிறேன். அதை சொல்லிக்கொள்ள நன்றி முஷாரப். மயூரன், இன்னொரு இடைவெளி எடுக்குவதற்கான நேரம். மீண்டும் இடைவெளியை தொடர்ந்து தமிழ் பேசும் மக்களின் ஒலி எதிரொலியில் சந்திப்போம். Shakti live at 25 Pradhana Anusarana இன்றே சிடிபிஐ நெட் சேவையுடன் பதிவு செய்து கொள்ளுங்கள். சிடிபி உங்கள் நண்பன். முழு நாட்டையும் பலப்படுத்த 100 விதம் தயார். நெஸ்ட் மோல்ட் from Nestle. வணக்கம். முதலில் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். மட்டக்களப்பு சத்திரகொண்டான் கும்பலாமடு கடற்கரை வீதியினை செப்பனிடும் பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதேவேளை புத்தளம் வான் வீதி தொடக்கம் செம்மந்தெழுவு வரையிலான வீதி செப்பனிடும் பணி இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான அலி சப்ரி ராஹிம் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. மற்றொரு உள்நாட்டு செய்தியை பார்க்கலாம். இந்திய இழுவை படகு மீனவர்கள் தமது வலைகளை வெட்டி சேதப்படுத்தியுள்ளதாக யாழ் மாதகல் மாரிசன் பகுதி மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். யாழ் மாதகல் பகுதியைச் சேர்ந்த மாரிசன் கூடல் பகுதி மீனவர்களின் வலைகளே இவ்வாறு சேதப்படுத்தப்பட்டுள்ளன. 23 மீனவர்களின் வலைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. நேற்று அதிகாலை குறித்த மீனவர்களின் வலைகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சில வலைகள் காணாமல் போயுள்ளன. கரையிலிருந்து 10 கடல் மைல் தூரத்தின் உள்ளேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் இளவாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து சர்வதேச செய்தியை பார்க்கலாம். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் பென்சில்வேனியா மாநிலத்தில் பதிவான தபால் மூல வாக்குகளை நிராகரிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நிராகரிக்கப்பட்டுள்ளது. பென்சில்வேனியா மாநிலத்தில் தேர்தலின் போது முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் தபால் மூல வாக்குகளை செல்லுபடியற்றதாக்குமாறும் கோரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஆதரவாளர்களினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கு ஆதாரமற்றது என நீதிபதி தெரிவித்துள்ளார். பென்சில்வேனியா முடிவுகள் அடுத்த வாரம் அளவில் அறிவிக்கப்படவுள்ள நிலையில் குறித்த வழக்கு நிராகரிக்கப்பட்டுள்ளமையானது 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜோ பைடனின் வெற்றியை உறுதி செய்துள்ளது. மீண்டும் 5:25 மணித்தைய செய்திகளில் சந்திக்கலாம். வணக்கம். சக்தி லைவ் அட் 25 பிரதான அனுசரணை. இன்றே சிடிபிஐ நெட் சேவையுடன் பதிவு செய்து கொள்ளுங்கள். சிடிபி உங்கள் நண்பன். முழு நாட்டையும் பலப்படுத்த 100 விதம் தயார். நெஸ்ட் மோல்ட் from Nestle. பிரம்மாண்டமான சக்தி சூப்பர் ஸ்டார் இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகிய கொழும்பு ராக் ஸ்டார் விஜய் லோஷன் பற்றிய ஒரு பார்வை. ரொம்ப நல்லா பண்ணீங்க தம்பி. கன்ஃபார்ம்டா இங்க நிறைய ஃபர்ஸ்ட் பிரைஸ் கண்ணுக்கு தெரியுது. இனிமேல்
together. A romantic voice. You are final varapora contestants. I am going to super performance. நம்ம டீமோட ஒரு பொக்கிஷம் சுத்தமா இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப். பாடுவேன்னு நம்பிக்கை இருந்துச்சு, ஆனாலும் ஒரு பயம். அந்த மியூசிக் எல்லாம் கேட்ட பிறகு அந்த பயமே போயிருச்சு. சூப்பர் ஸ்டார் இசை மகாயுத்தம் ஞாயிறு இரவு 7 மணிக்கு. தொடர்ந்து சந்திக்கின்றோம் எதிரொலியில். இன்று 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நமது நிகழ்ச்சிக்காக சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் ஜனா கருணாகரம் அவர்களும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் SMM முஷாரஃப் அவர்களும் இன்று வருகை தந்திருக்கின்றார்கள். ஜனா அவர்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. என்னுடைய கேள்வி, மட்டக்களப்பு மாவட்டம் பொருளாதாரத்தில் மிக பின்னடைவாக இருக்கிறது. வறுமை சுட்டணிலே இறுதி நிலையில் வரக்கூடிய மாவட்டங்களில் மட்டக்களப்பு மாவட்டம் ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த சூழலிலே அவர்களை மேம்படுத்துவதற்கு நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதியாக இந்த வகையான நடவடிக்கைகள் எடுக்கப் போகின்றீர்கள். அதற்கு நீங்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய திட்டம் என்ன? நீங்கள் பாராளுமன்ற தேர்தலின் போது பல திட்டங்களை மக்களுக்கு முன்னிறுத்தினீர்கள், இப்படி நாங்கள் செய்ய போகின்றோம் என்று. அவை எவ்வளவு தூரம் சாத்தியம் இருக்கும் நடைமுறைப்படுத்துவதற்கு? இதற்கெல்லாத்துக்கும் இந்த மாகாண சபை முறைமை பலப்படுத்தப்பட வேண்டும், அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே அரச தொழில் வாய்ப்புகளுக்கு மேலாக 3 விதமான தொழில்களிலே அங்குள்ள மக்கள் தங்கியிருக்கின்றார்கள். விவசாயம், மீன்பிடி, கால்நடை, இந்த 3 ஒரு பிரதானமான தொழிலாக அங்கே கருதப்படுகின்றது. கைத்தொழிலும் கூட, குறிப்பாக கைத்தொழிலும் கூட இருந்தாலும், இப்போ கடந்த யுத்த காலங்களிலே இந்த தொழில்கள் எந்த விதமான அபிவிருத்தியும் செய்யப்பட்டதாக நான் அறியவில்லை. ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், கடந்த கிழமை பாராளுமன்றத்திலே பந்துல குணவர்த்தன் அவர்கள் உரையாற்றும் போது கூறியிருந்தார், இலங்கை பட்ட கடன்களுக்குள் கூடுதலான கடன்கள் வடகிழக்கை மேலோங்க செய்வதற்குத்தான் இலங்கை கூடுதலான கடன்களை பெற்றிருப்பதாக. அது எந்தளவுக்கு உண்மை என்பது மக்களுக்கும் தெரியும், அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். அவரது மனச்சாட்சிக்கும் விரோதமாகத்தான் அவர் கூறியிருந்தார். விவசாயம் என்பது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நெற்செய்யை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் அங்கு நெற்செய்யை செய்யப்படுகின்றது. வருடத்திற்கு 3 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு மேலே அறுவடை நடக்கின்றது. ஆனால் சில காலங்களிலே இந்த குளங்கள் அபிவிருத்தி செய்யப்படாமலும் ஆற்று நீர், மட்டக்களப்பு வாவி இலங்கையிலே 2வது பெரிய நீளமான வாவி, மட்டக்களப்பு வாவி சில நேரத்தில் அந்த உப்புத்தன்மை மோத்துவாரம் பட்டும் போது ஏற்படுவதால், அந்த ஆற்று கட்டு இல்லாததால் சில நேரம் வேளாண்மைக்குள் தண்ணி போவதும், இல்லை சில மழை காலங்களிலே ஆற்றோரங்களிலே செய்யப்படுகின்ற வேளாண்மைகள்
வெள்ளம் நீர் தேங்கி நின்று முகத்துவாரத்தினால் தண்ணி வெளியில் போகாமல் பாதிக்கப்படுவதும் ஒழுங்கான பாய்ச்சல்கள் இல்லாத காரணம் சில நேரத்தில் தண்ணீர் கூடுதலாக வந்தால் பெருவாரியாக தண்ணீரை குளங்களிலிருந்து திறந்து விடுவது இப்படியான பாதிப்புகள். அடுத்தது மீன்பிடி என்று வரப்போது அங்கு இந்த ஆழ்கடல் மீன்பிடி என்பது மட்டக்களப்பு மாவட்டத்திலே நான் நினைக்கின்றேன் ஓட்டமாடி வாழைச்சேனையில் மாத்திரம்தான் ஒரு சிறிய காபரம். நீங்கள் சொல்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு எதிர்த்தரப்பில் இருந்து அரசியல் செய்கின்ற அரசியல் தலைவர்கள் அவர்கள் சொல்கின்ற விடயம் நாங்கள் இதைத்தான் அபிவிருத்தி என்று சொல்கின்றோம். எனவே அரசாங்கத்தோடு இணைந்து இந்த அபிவிருத்திகளை செய்வதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்டு ஒரு குறிப்பிட்ட அளவிலான வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கின்றார்கள். கஜமோகன் கேட்ட கேள்வி, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு எதிர்த்தரப்பாக இருந்து என்னத்தை சாதிக்கப் போகின்றது, மக்களுக்கு என்னத்தை செய்ய போகின்றது என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. இல்லை, நாங்கள் தமிழ் தேசிய ஒவ்வொரு தடவை நாங்கள் இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக் கொண்டு ஏன்னா உண்மையாக பிரச்சனை இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த ஒரு காலத்திலேயும் அரசியல் ரீதியாக மக்கள் மத்தியிலே செல்லும் போது அபிவிருத்தியை நாங்கள் முன்னிலைப்படுத்தி கடந்த காலங்களிலே சென்றது மிக குறைவு. 77 தேர்தலுக்கு பின்பு அரசியலும் ஜனநாயகம் என்றது மக்கள் தேவையை நிர்ணயித்து செயல்படுற ஒன்று. அதற்கான மாற்றங்கள் நிச்சயம் வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டம் வறுமை சுட்டனில் இறுதி நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் என்றது பகிரங்கமாக. இதை வந்து நாங்கள் எப்படி முன்னேற்றணும் என்று அடுத்த தேர்தலின் போது நான் சொல்ல வரேன். என்னன்னா இதில் வந்து அரச தொழில்களுக்கு அப்பால இந்த துறைகளை விவசாயம் மீன்பிடி கால்நடைகளை நாங்கள் முன்னேற்றுவோம். அதற்கு எங்களுக்கு பல தடைகள் இருக்கின்றது. அரசாங்கம் வந்து நேரடியாக இந்த மாவட்டத்தில் இந்த துறைகளை முன்னிறுத்துவதற்கு கொண்டு செல்வதற்கு தயாராக இல்லை, எதுவும் செய்யக்கூடிய மாதிரி இல்லை. எங்களது நோக்கம் எல்லாம் என்னவென்று சொன்னால் இந்த மாகாண சபைகளுக்கு பூரண அதிகாரம் கொடுப்பதோட இந்த 13வது திருத்த சட்டத்துக்குள்ளே இருக்கிற காணி போலீஸ் அதிகாரங்களை மாத்திரம்தான் நாங்கள் எல்லாரும் பேசுகிறோம், அதுக்கு தான் இல்லைன்னு சொல்லி. ஆனால் அதற்கு மேலாக நிதி என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த தனியார் துறைகளை முன்னேற்றுவதற்கு மாகாண சபைகளை பலப்படுத்தி அதற்கூடாக இந்த மாகாணத்திற்குள் வெளிநாட்டு முதலீடுகள் நேரடியாக வந்து இந்த தனியார் துறைகளை முன்னேற்ற அளவிற்கு குறிப்பாக இந்தியா நாட்டை இந்தியாவை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டுக்குள் ஜப்பானில் இருக்க ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபேக்டரியை போடணும் ஒரு வேலையை செய்யணும் என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்தின் அனுமதி கேட்டு வர வேணும் என்று இல்லை, தமிழ்நாட்டு அரசோட அவங்க நேரடியான ஒரு ஒப்பந்தத்தை செய்து அங்கு இது செய்யலாம். அதே மாதிரி மாகாணங்களுக்கிடையில் இந்த அதிகாரங்கள் நிதி அதிகாரம் வழங்கப்பட்டு இந்த தனியார் துறையை முன்னேற்றுவதன் ஊடாகத்தான் எங்களது பிரதேசத்தின் வறுமை ஒழிப்பை இல்லாமல் செய்வதில்லை. நீங்கள் பேசுவதில் இருக்கக்கூடிய நியாயம் புரியாமல் இல்லை. அருமையான ஒரு விடயத்தை தான் நீங்கள் சொல்றீங்க. தேவை, நீங்கள் மக்களுக்கான உரிமை தேவை, அது பறிக்கப்படுதுன்னு நீங்கள் சொல்றது அது மிகச்சரியானது, ஜனநாயகம் இருக்க வேண்டும். எங்களுடைய கேள்வி அது அல்ல. நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, ஒருவேளை சாப்பாட்டுக்கு பலம் இல்லாமல் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் சொல்ற இந்த அரச தட்டுப்பாடுகள் புரிய போகிறதா, அவர்களை பலம் பொருந்தி இறப்பிலிருந்து தப்ப வைக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்குறோம் உதவி தேவையாண்டு இருக்கு. நீங்க அதுக்கு சொல்ல அங்கட கை கட்டப்பட்டிருக்கேன். எங்கட கை உண்மையில கட்டப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அதான் சொல்றேன், உங்களுடைய அரசியல் எதிர்காலம் அந்த கட்டப்பட்டது என்று கொண்டு சொல்லி கொண்டிருக்கும் போது இன்னொருவர் கொடுக்கின்ற கொடையிலே தான் வாக்கு போகும். இல்லை, அந்த கட்டப்பட்டிருக்கின்ற கட்டு, அந்த இணைக்கப்பட்டிருக்கின்ற விலங்கு உடைக்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோம். பெரும்பான்மை மக்களினுடைய முழு பலத்திலே வந்திருக்கக்கூடிய அரசு, அப்ப இலங்கையினுடைய ஜனநாயகம் என்பது ஒட்டுமொத்த மக்களினுடைய வாக்கு. ஒரு பிராந்தியத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்டு அது நடக்கலையே. இந்த ஜனாதிபதி பதவியேற்ற போது, கடந்த வருடம் அனுராதபுரத்திலே பதவியேற்ற போது, நான் சிங்கள பௌத்த மக்களினால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருந்தாலும் நான் இந்த நாட்டிற்கான ஜனாதிபதி என்றுதான் சொல்றேன். ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்லி சொல்றேன். இல்ல, நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்லி முடிக்கக்குள்ள நான் தான் சொல்லுகின்ற அரச தொழில்களுக்கு அப்பால எங்கட மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கியமான தொழில்கள் எனக்கு
இன்றைக்கு ஒரு நாளைக்கு 10 ஃபோன் கால் வருகுதுன்னு சொன்னால் அதில் 6 அல்லது 7 ஃபோன் கால் காணி சம்பந்தமாகவும் தங்களது வாழ்வாதாரம் அடிபடுற சம்பந்தமாகவும் தான் பேசப்படுகின்றது. நேற்றைக்கு கூட போரதிவு பற்று பிரதேசத்திற்குள்ளே கிட்டத்தட்ட 680 ஏக்கர் அரசகாணி இருக்கின்றது. அந்த அரசகாணிக்குள் அந்த பிரதேச மக்களுக்கு 1-2 ஏக்கர் வீதம் இந்த அரசு பிரித்து கொடுத்தால் அவர்கள் அதற்குள்ளே மட்டு நிற பயிற்சியை இந்த சேனை பயிற்சியை செய்யலாம். ஆனால் நேற்று என்ன நடக்கின்றது, அங்கு வனலாக வந்து அவங்களுக்கு சொந்தமாக அந்த காடுகளை கையகப்படுத்தி கொள்கின்றார்கள். அதற்கு மேலாக பட்டிப்பள பிரதேசத்திற்குள்ளே அங்கு இருக்கும் கிட்டத்தட்ட 80,000 மாடுகள் இருக்கின்ற மேயிற அந்த மேல்ச்சத்தரையில் வனலாகாவினர் வந்து அயல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களை அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த சிங்கள மக்களை கொண்டு வந்து ஒரு குடும்பத்திற்கு 1 ஏக்கர் அந்த நிலத்திலே ஒரு குடும்பத்திற்கு 1 ஏக்கர் என்று சொல்லி அவங்க இந்த மம்பட்டியால் தான் அந்த மதிப்பை வைக்கிறாங்க. வச்சு சோழன் சேன பயிற்சியைக்கு காணி கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாட்டுக்காராக்கள் இந்தியாவில் வெள்ளாமை செய்கின்ற சீசன் இப்போ இப்போ பெரும்போக வேளாண்மை சீசன். வேளாண்மை சீசன் நேரம் எங்களுக்கு அந்த ஆரம்ப கூட்டத்தில் குறிப்பிட்ட திகதியை கொடுத்து மாடுகளை நீங்கள் அப்புறப்படுத்தி மேய்ச்சத்தரைக்கு கொண்டு போகணும். அறுவடை காலம் முடிந்ததற்கு பின்பு அவர்கள் மாட்டை கொண்டு வரலாம். ஆனால் இந்த வேளாண்மை செய்ய காலத்திலே அவர்கள் மேய்ச்சத்தரைக்கு மாடுகளை கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அங்கு வனலாகாவினர் காணிகளை பிரித்து சேனை பயிற்சியை கொடுக்கின்றார்கள். அவர்கள் எங்கு போகுது, இப்போ வறுமை எங்கு போகின்ற இதுகளெல்லாம் திட்டமிட்டு மாவட்டத்திலே வறுமையை ஏற்படுத்த வேண்டும். அந்த மாவட்ட பண்ணையாளர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே 500,000 மாடுகள் இருக்கின்றது, 1,000-க்கும் மேற்பட்ட பண்ணையாளர்கள் இருக்கின்றார்கள். இதே நிலைமை மயிலத்தமடு மாதவனை விலை பிரச்சனை, கார்மலை மேய்ச்சக்கல் பிரச்சனை, வெட்டி போட்ட சேனையில் பிரச்சனை, திவிலானாவில் பிரச்சனை, போரதிவு பற்றில பிரச்சனை. அப்போ எங்குமே இந்த பண்ணையாளர்கள் தங்களது 500,000 மாடுகளை கொண்டு போக இயலாத நிலைக்கு வரும்போது அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் வற்புறுத்தப்படுகின்றார்கள். நீங்களெல்லாம் உங்களோட மாடுகளை விற்று போட்டு வேறு தொழிலை செய்யுங்கள். மாவட்ட மக்கள் மாடுகளை தங்களது ஒரு வருமானத்திற்காக அவர்கள் எப்படி வைத்திருக்கின்றார்கள் என்றால் பால் உற்பத்தி என்பது அவர்களுக்கு முக்கியமல்ல. பால் 500,000 மாடு இருக்கும்பட்டு சொன்னால் ஒரு நாளைக்கு சில நேரம் 500,000 லிட்டர் பால் கூட கறக்கப்படாது. ஆனால் அவர்கள் அந்த மாடுகளை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்றால் அது தங்களுடைய ஒரு சொத்து, அது ஒரு சொத்து. அவர்கள் தன்னது ஒரு குழந்தைக்கு ஒரு பிள்ளைக்கு மகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க வேணும் என்றால் ஒரு 50 மாட்டை கொடுப்பாங்க, இல்லாட்டி 15 மாட்டை விற்று போட்டு கல்யாணத்தை நடத்துவாங்க. ஒரு சொத்தாக வைத்திருக்கிறார். ஆனால் அவர்களை தற்போது அந்த மாடுகளை விற்று போட்டு நீங்களும் வேறு ஏதாவது தொழில் செய்யுங்கள் இல்லாட்டி நாசமாக போங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அரசாங்கம் ஒரே நாடு ஒரே சட்டம் இந்த நாட்டிற்கு ஒட்டுமொத்தமான ஜனாதிபதி என்று கூறுகின்ற ஜனாதிபதியின் நேரடியான பிரதிநிதி ஆளுநர் அவர்கள் அவர்களது பின்புலத்துடன் இப்படியான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே அரச காணி என்று சொன்னால் அந்த பிரதேச செயலாளர் தான் அதற்கு பொறுப்பானவராக இருப்பார். நாங்கள் இது தொடர்பாக மேலதிகமாக பேசலாம். முஷரப் அவர்கள், அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தளவிலும் இந்த தொல்பொருள் திணைக்களங்களுக்காக காணி சுவீகரிக்கப்படுதல், வினையிலாகக்காக காணி சுவீகரிக்கப்படுதல் போன்ற பல்வேறு தேவைகளுக்காக காணிகள் சுவீகரிக்கப்படுகின்றன. உங்கள் மாவட்டத்திலே நீங்கள், நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறேன், நீங்களும் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றீர்கள். இந்த காணி சுவீகரிப்புக்கு எதிராக ஒரு நடைமுறை ரீதியாக அரசாங்கத்தை எதிர்த்து எவ்வாறான தந்திரோபாயங்களை பின்பற்றலாம்? நிச்சயமாக நல்ல கேள்வி. நீங்கள் சொன்ன அத்தனை பிரச்சனைகளும் குவிந்திருக்கிற இடம் என்னுடைய சொந்த ஊர் பொத்துவில் என்று சொல்லலாம். பொத்துவிலே கிட்டத்தட்ட அம்பாறை மாவட்டம் முழுவதும் 39 காணி பிரச்சனைகளை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பிருந்தே அது தொடர்பாக ஒரு சிவில் அமைப்போடு இணைந்து நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த காணி பிரச்சனைகளிலேயும் சிலவற்றை நீதித்துறை சார்ந்து நாம் அணுகி வெற்றி பெற்றிருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்தும் நாம் செய்யவில்லை. அரசியல்வாதி பார்த்து கொள்வார் என்று விட்டிருக்கிறோம். நாம் விட்ட தவறுகள் அண்மையில் கூட அஷ்ரப் நகரிலே ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பு வழக்கு தீர்ப்பாக வந்திருக்கிறது. எனவே எல்லா பிரச்சனைகளையும் அரசியல்வாதி பார்த்துக்கொள்வார் என்று விட்டது முதலாவது தவறு. நான் பார்த்த ஒரு விடயம், சில விடயங்களிலே டெக்னிக்கலாக நம்மிடம் சில கருத்துக்களில் இந்த காணி பிரச்சனையின் உண்மை அடி என்ன, இதில் என்ன தவறு, யார் பக்கம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அண்மையிலே எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது.
எங்களுடைய ஆமை வட்டுவான் என்ற ஒரு காணி பகுதியிலே வன வைல்ட் லைஃபை சார்ந்தவர்கள் வந்து மாயம் இடுகிறார்கள் என்று தகவல் வந்தது. நான் அந்த இடத்திற்கு சென்றேன். நான் செல்கின்ற போது அவர்கள் வேலையை முடித்து விட்டு செல்கிறார்கள். அவர்களை ஒருவருடனும் நான் பேசவில்லை. நான் அந்த மக்களை சந்தித்ததன் பிற்பாடு எசட் வர்த்தமானி அறிவித்தலூடாகத்தான் அது காணி சுவீகரிக்கப்படும். அந்த வர்த்தமானி அறிவித்தலை நான் எடுத்தேன். அதில் சொல்லப்பட்ட எல்லையை பார்த்தேன். அதற்கு பிறகு அதனுடைய சர்வே பிளானை எடுத்து பார்த்தேன். சர்வே பிளானில் வந்து ரெண்டு இருந்தது. இரண்டு ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு ஒரு முறை வரும். அந்த இரண்டையும் எடுத்து பார்க்குற போது அந்த பொத்துவில் லவ்களை எல்லையிடுதலில் இருக்கிற முரண்பாட்டை நான் கண்டுபிடித்தேன். இவை அனைத்தையுமே நான் சென்று இன்னும் ஒரு சர்வேயரை அழைத்து ஒரு எக்ஸ்பர்ட்டிடம் அட்வைஸும் எடுத்ததன் பிற்பாடு அந்த மக்களிடம் சொன்னேன், நாளை அவர்கள் மீண்டும் வருவார்களாக இருந்தால் நீங்கள் என்னை அழையுங்கள். அடுத்த நாள் வந்தார்கள். நான் சென்றேன். சென்று அவர்களிடம் கேட்ட கேள்வி, நீங்கள் இருக்கின்ற எல்லை பொத்துவில் பிரதேச செயலகத்துக்குள்ளா லவுகலை பிரதேச செயலகத்துக்குள்ளா என்றால் அவர்களிடம் பதில் இல்லை. ஒரு வன இலாக்கா அதிகாரியாக இருக்கலாம் அல்லது வேறு ஃபாரஸ்ட் யாராகவும் இருக்கலாம், அவர்கள் இவ்வாறு எல்லையிட வருகிற போது அவர்கள் அந்த டிஎஸ் ஆஃபீஸை சார்ந்த ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறார், சிஇஓ என்று சொல்வார்கள். அந்த சிஇஓவுடன் தான் அவர் வர வேண்டும். அந்த சிஇஓ தான் அந்த எல்லையை சொல்லி, இது அரச காணிக்குரிய இடம், நீங்கள் இது கெசட் மூலம் சுவீகரிக்கப்பட்ட இடம் என்பதை காண்பிக்க வேண்டும். இவர்களாக வந்து பலாத்காரமாக போட முடியாது. நான் பாராளுமன்றத்திலும் இதை பேசியிருக்கின்றேன். அடுத்தது இரவு நேரங்களில் மாயமிடுவார்கள், சனி ஞாயிறுகளில் மாயமிடுவார், அவ்வாறெல்லாம் அவர்கள் இட முடியாது. சட்டம் என்ற ஒன்று இருக்கிறது தானே, அதை நாம் சரியாக கேட்க வேண்டும். எனவே நான் இந்த 3 கேள்விகளையும் கேட்டேன். உங்களுக்கு நீங்கள் எந்த எல்லைக்குள் இருக்கிறீர்கள் தெரியுமா? தெரியாது. இது தொடர்பான சர்வே பிளான் கையில் இருக்கா? இல்லை. யாருடன் வந்திருக்கிறீர்கள்? சிஇஓ ஒருவர் இருக்காரா? இல்லை. நான் அதற்காக அவருடன் முரண்பட்டு என்னுடைய அதிகார துணியை நான் காண்பிக்கவும் விரும்பவில்லை. அவரிடம் நான் அழகாக சொன்னேன், நீங்கள் ஒரு அரச கர்மம் புரிகிறீர்கள், எந்த மாவட்டம் என்றால் அவர் அம்மாந்தோட்டை மாவட்டம் என்றார், காலியை சேர்ந்தவர். எனவே நீங்கள் அரச கர்ம மாற்றுகிறீர்கள், நாங்கள் இதிலே தலையிடுவதற்கில்லை, மக்களும் ஆண்டாண்டு காலம் பயிற்சி செய்கிற இடம், எனவே ஒரு சுமூகமான ஒரு தீர்வை நாம் மிட்ட வேண்டும், கொஞ்சம் பொறுமையாயிருங்கள் என்று நான் ஜிஏக்கு அழைத்து ஜிஏயிடம் கேட்டேன். பொத்துவில் லவுகளை எல்லை எது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். அவருக்கும் தெரியாது. அந்த எல்லை இதுவரை இடப்படவே இல்லை. ரூமுக்குள்ளே இருந்தால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்ற அந்த ஹேண்ட் ஜிபிஎஸ் ஊடாகத்தான் நிறைய சேவை பண்ணப்பட்டிருக்கு. எனவே இதை நான் அவரிடம் சொல்லி இதுக்கான எல்லையிடலை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதற்கு ஒரு கூட்டம் நாம் மேலதிகமாக ஏற்பாடு செய்வோம் என்று, அந்த கூட்டம் நடக்கும் வரையிலும் நீங்கள் இதனை நிறுத்தி வையுங்கள் என்று இவர்களை அனுப்பி வைத்தேன். 2 நாட்களுக்கு பிறகு என்னிடம் ஒரு சேவை பிளானை கொண்டு வந்து சேவை பண்ணப்பட்டிருக்கிறது, 88 லட்சம் செலவழிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னார். ஆனால் மக்களுக்கு தெரியாமல் எங்கே சேவை பண்ணுவது? நான் சொன்னேன், சேவை பண்ணப்பட்டிருக்கிறது தான், அது ஒரு ஒரு ஏசி ரூமுக்குள்ள இருந்து செய்த சேவை இருங்க, அதிலெல்லாம் ஒரு துல்லியமாக சொல்ல முடியாது, நீங்கள் கூட்ட முடியும் வரையும் பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு. குறிப்பாக இந்த சேம்பல ஆண்டுகளிலிருந்து லகுவல வழியாக வருகின்ற பொத்துவில் பிரதேசம் மிகப்பெரிய முரண்பாடான ஒரு பிரதேசமாகவே தான் இருந்து வருகிறது. அந்த எல்லைகளுக்கிலே தான் பொத்துவில் பிரதேசத்தினுடைய குறிப்பாக நெல் காணிகள் அதிகமாக இருக்கின்றன. ஆகவே எந்த நேரத்திலும் வன இலாக அதனை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னென்னா இலங்கையில் அதற்கும் ஒரு அதிகாரம் இருக்கிறது, வன பாதுகாப்பு சட்டம் உண்டு. அப்போ இந்த சவால்கள் உங்களோட பிரதேசத்துக்கு மிக நிச்சயமாக அதிகமாக நீங்கள் முகம் கொடுப்பீங்க. இல்லை, இதைத்தான் நான் இதை அப்போ அதற்கு பிறகு என்னை பற்றி சிங்கள ஊடகங்கள் வேறு விதமாக சித்தரித்திருந்தார்கள். ரிஷாடினுடைய கோலையா வில்பத்து காடு போல இந்த காட்டை அழிக்கிறார், நான் நின்று அந்த காட்டை அழித்ததாக செய்திகள் வந்தன 2-3 தளங்களிலிருந்து. எனவே அரசாங்கத்திற்கும் ஒரு அழுத்தமாக இது சென்றிருந்தது. எனவே அரசாங்கம் ஒரு சிலரை அங்கே அனுப்பியிருந்தார்கள். அவர்கள் வந்தபோது உண்மை நிலையை விசாரித்தார்கள், அப்படி அல்ல என்ற தகவல்கள் சென்றது. பிறகு நான் வைல்ட் லைஃப், நான் ஒரு எம்பியாக இருப்பதனால் நான் டிஎஸ்ஐ அழைத்தேன், வைல்ட் லைஃபை அழைத்தேன், எல்லோரையும் வைத்து ஆர்மி பெரியவர்கள் போலீஸ் பெரியவர்கள் எல்லோரையும் அழைத்து நான் ஒரு கூட்டம் நடத்தி அந்த முரண்பாட்டை காட்டினேன். பொத்துவில் லவுகளை எல்லை தொடர்பாக 2 மெப்பில் 2 விதமான எல்லைகள் இருக்கின்றன. இந்த முரண்பாட்டால் தான் நீங்கள் என்ன பழைய மெப்பின் படி நீங்கள் இந்த எல்லை பிடிக்க வந்திருக்கிறீர்கள், உண்மை எல்லை இதுதான் என்று புதிய மெப்பை காண்பித்து இப்பொழுது என்னுடைய அந்த கூட்டத்தின் பின்னர் புதிதாக எல்லையிடும் நடவடிக்கை அங்கே நடக்கிறது. மக்கள் ஒரு கேள்வி, மயூரன் கேட்டு கேள்வி, அதே இடங்களில் உள்ளதான் தொல்பொருளும் பேச அதிகமாக அதற்கும் வருகிறேன். பல பல புதிய தொல்பொருள் இடங்கள் வருகின்றன. கடந்த வாரம் அந்த விவகாரமும் நடந்தது. எங்களுடைய மூது மகா விகாரை என்று சொல்லப்படுகிற இடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அது உருவெடுத்திருக்கிறது. இவ்வளவு காலமும் எங்கள் பக்க நியாயங்கள் இருந்தாலும் இந்த ஊடகங்கள் தான் பிழையாக சித்தரிக்கின்றன. உங்களிடம் நான் வினயமாக வேண்டுகோள் விடுக்கின்றேன், உண்மை தன்மைகளை உங்களுக்கும் சகோதர சிங்கள ஊடகம் இருக்கின்றது, ஒரு தனியார் ஊடகம் அந்த உண்மை நிலையை முற்றிலும் புறம்பான விதத்திலே அங்குள்ள முஸ்லீம்கள் காணி பிடிக்கின்றார்கள், அழிக்கின்றார்கள், சிங்களவர்களுக்குரிய ஒரு விகாரைக்கு சொந்தமான இடம் என்றெல்லாம் பிழையாக சித்தரித்திருந்தார்கள். உண்மையிலே மூது மகா விகாரை என்ற பெயர் வந்து அது ஒரு பெலசினுடைய பெயர், ஆர்க்கியோலஜி இடம் அது. அந்த இடத்திலே 5 வருடம் 2014-15 தான் அங்கே ஒரு விகாரை கட்டப்பட்டது. அது விகாரைக்குரிய இடமே அல்ல.
சரியாக பார்த்தால் அந்த விகாரை கட்டப்பட்டிருப்பது ஒரு தனியார் நிலத்திற்கு சொந்தமாக, அதே போன்று அரசு நிலத்திற்குள் தொல்பொருளுக்குள்ளும் சிலதை கட்டிருக்கிறார்கள். ஆர்கியோலஜிக்குள்ளே ஒரு வீடு இருக்க முடியாது, கட்ட முடியாது என்றால் எப்படி விகாரை கட்ட முடியும் என்ற கேள்விகள் எம்புரத்தில் நியாயங்கள் இருக்கின்றன. மக்கள் பாதுகாத்த இடம் அது. எனவே பிழையாக இப்பொழுது எப்படி என்றால் ஒரு அப்பட்டமான பொய் ஊடகம் வாயிலாக செல்கிறது. இன்று நடக்கின்ற ஒரு ஊடக மாஃபியா தான் நிறையவே நடக்கின்றன. அந்த விகாரை சம்பந்தமாக மிக பிழையான கருத்துக்கள் சென்றிருந்தன. இந்த தேர்தலுக்கு முன்பு கூட அந்த இடத்தில் மக்கள் திரட்டி போராட்டம் நடத்தியதிலே முன்னின்றவன் நான். அண்மையிலே அவர்கள் மாயமிடுவதற்காக 52 வீடு எல்லைகளுக்குள் வந்தார்கள். 72 ஏக்கரை சுவீகரிக்க செய்த முயற்சியை நான் போராடி தடுத்திருந்தோம். நாங்கள் ஏற்கனவே வெளியிட்டது, அது 51 வெளியிடப்பட்டது, 72 என்று பிறகு 65 ஆண்டு சேவை பிளானோட 30 ஏக்கர் என்று வெளியிடப்பட்டது. 2010 மக்களுடைய வசிப்பிடம் அல்லாத சில ஏரியாக்கள் நீங்கள் சிபாரிசு செய்யப்பட்டும் இருந்தது. அது எதுவுமே இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த இடத்திற்கும் நான் சென்று உடனடியாக ஜிஐ கலைத்தேன். ஜிஐ அன்றைய தினமே வந்தார், வருகை தந்தார். நான் அவர்களோடு இணைந்து இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு காட்டுகின்ற அக்கறையால் அவர்கள் வருகை தருகிறார். நான் போராட்டம் நடத்திய போது அதே ஜிஐக்கு நாங்கள் மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு போய் போராட்டக்காரர்களாக அழைத்த போது அவர் வரக்கூட இல்லை. எனவே ஜிஐ அந்த இடத்திற்கு வந்து ஒரு கூட்டம் நடத்தி எம் பக்க நியாயங்களை சொல்லி மக்களுடைய இருப்பிடங்கள் அல்லாத பகுதிகளை வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக கெசட் பண்ணுவதற்கு நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறேன். அதுக்கு ஜிஐயும் டிஎஸ்ஸும் நாங்கள் அந்த சிபாரிசு கடிதங்களை மேலிடங்களுக்கு அனுப்புகிறோம். நான் ஒரு ஒப்பீட்டு ரீதியான அல்லது ஒரு எடுகோள் ரீதியான கேள்வியை கேட்கின்றேன். ஒரு ஆளும் கட்சியில் இருந்து கொண்டு செய்வதற்கும் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு சில விடயங்களை அணுகுவதற்கும் வேறுபாடு இருக்கின்றது. உங்களுடைய கடந்த கால வாக்களிப்புகள், உதாரணமாக இந்த நாங்கள் ஏற்கனவே பேசின வரவு செலவு திட்டத்துக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவு, இவ்வாறான நடவடிக்கைகள் எதிர்காலத்திலே உங்களுடைய கட்சி எந்த அடிப்படையிலே பயணிக்கப் போகின்றது என்பதொரு ஒரு ஹிண்டாக பார்க்க முடியுமா? அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி சொல்கின்றதே தங்களுக்கு கீழே அவர்களோடு இணைந்த கட்சிகள் எதிராக வாக்களிக்கின்ற போது அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நேரடியாகவே அறிவித்திருக்கின்றார்கள். அப்படி இருக்க நீங்கள் இவ்வாறான வாக்களிப்புகள் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குகின்ற போது உங்களுடைய கட்சி அரசாங்கத்துடன் எதிர்காலத்தில் நேரடியாக இணைந்து கொள்வோம் என்றொரு அத்தோடு ஒன்று இணைத்துக் கொள்ளலாம். இவர்களது கட்சி என்று பார்க்கும்போது அடிப்படையிலே இளம் ரத்தம் முஷாரஃப் அவர்கள். முஷாரஃபுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குகள் எல்லாம் அவர் பள்ளி வயலிலே சென்று தனக்கு வரக்கூடிய கொடுப்பனவை கூட தான் மக்களுக்காக செலவு செய்வேன் சொல்லக்கூடிய தனித்தன்மை வாய்ந்த வாக்குறுதிக்கு கொடுக்கப்பட்டவை தான். ஆகவே இந்த கேள்வி உண்மையில அடிப்படையிலே உங்களுடைய எதிர்கால அரசியல் சார்ந்த ஒரு முக்கியமான கேள்வி. நிச்சயமா வெளிப்படையாக சொல்ல போனால் நீங்கள் அரசாங்கத்தோடு இணைந்து கொள்ள போகின்றீர்களா? இல்லை, அவ்வளவு இல்லை, அப்படியான நோக்கம் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் எமது தலைமையினுடைய முடிவில் இருக்கிறது அது. ஆனால் அரசாங்கம் அரசியல் என்பது அது தக்க சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதம். நாங்கள் ஏதோ ஒரு பெரும்பான்மையோடு தான் நாங்கள் இணையப் போகின்றோம். நாங்கள் நல்லாட்சி அரசாங்கம் மிக சிறந்த ஒரு சேவை இந்த நாட்டுக்கு அள்ளி வழங்கியது என்றெல்லாம் சொல்ல முடியாது. இதே பட்ஜெட்டை 2015 நல்லாட்சி அரசாங்கம் தூர நோக்கமற்ற நிலையிலே சமகால பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் சமர்ப்பித்து அது ஒரு படுதோல்வியில் முடிந்ததையும் பொருளாதாரத்தில் நாம் ஒரு தேக்க நிலை அடைந்ததையும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். பிணைமுறை மோசடி உள்ளிட்ட பல விடயங்களையும் அந்த அரசிலும் பார்த்தோம். எமது கட்சி தலைமையினுடைய சகோதரரை அநியாயமாக கைது செய்து 56 பின்னர் விடுதலை செய்கிறார்கள். அதே அணியை சார்ந்த ஐக்கிய தேசிய எஸ்ஜேபி சமகி ஜனபலையை சார்ந்த பலருமே ஏன் அவரை நீங்கள் விடுதலை செய்தீர்கள் என்று அவர்கள் அதை அவர்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள். இவர்கள் எல்லோருமே தங்களுக்கு சார்ந்த அரசியலுக்காக எங்களை ஊறுகாயாக இந்த சிறுபான்மைகளை பயன்படுத்துகிறார்களே அல்லாமல் எல்லோரிலும் யாரும் உத்தமர்கள் என்று சொல்வதற்கு இல்லை. என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய விவகாரம் தொடர்பாகவும் டுவல் சிட்டிசன்ஷிப் விவகாரத்துக்காகத்தான் நான் வாக்களித்தேன். 20 நான் எதிர்த்து வாக்களித்தேன். அதற்கான நியாயங்களையும் இந்த நிகழ்ச்சியில் நான் வருகை தந்து சொல்லியிருந்தேன். டுவல் சிட்டிசன்ஷிப் என்பது 78 யாப்பில் இருந்து இந்த 19 திருத்தம் வரையிலும் டுவல் சிட்டிசன்ஷிப்காரர்கள் யாருமே கேட்கலாம் என்று இருந்தது. இவர்கள் குற்றம் சாட்டுவது போல் அமெரிக்கா காரணம் சைனா காரணம் நம்மளுடைய பார்லமெண்ட்டிலே வந்து இல்லை. எனவே அரசியல் 19 திருத்தம் நல்ல திருத்தமாக இருந்தாலும் அதிலே வந்த ஒரு அரசியல் தேவை தான் இந்த டுவெல் சிட்டிசன்ஷிப். அதில் எமது சிறுபான்மைக்கு என்ன தேவை இருக்கிறது? எனவே அதற்கு தனி வாக்கெடுப்பு வந்தபோது அது பசில் ராஜபக்ச போன்றவர்கள் வந்தால் நல்லம் என்ற என்னுடைய முடிவு. ஏனென்றால் விமல் வீரவன்ச உதயகம்மன் பில போன்று இன்று மினவாதம் பேசுகின்ற கக்குபவர்கள் அதனை எதிர்த்தார்கள், அவர் வரக்கூடாது என்று. எனவே நான் அதனை ஆதரிக்கின்றேன் என்று நான் ஆதரித்தேன். அது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. இப்போது அது தொடர்பாக அந்த குழு கூட்டம் நடைபெற்றது. என்னையும் அழைத்திருந்தார்கள். 20 ஆதரித்த பலரையும் அவர்கள் அழைக்கவில்லை. என்னை அழைத்து விட்டும் என்னுடைய கருத்தை கூட கேட்க முடியாத நிலையிலே என்னை அவர்கள் வெளியே சொல்லுமாறு சென்றபோது நான் தலைமையினுடைய முடிவை கேட்டு வெளியே சென்றேன்.
அங்கு இவர்கள் இப்போ அந்த அந்த குரூப் மீட்டிங்கில் நடந்து கொண்டதை விடவும் டிக்டேட்டர்ஷிப்பை 20வது திருத்தத்திலே ஜனாதிபதியிடம் நான் காணவில்லை. என்னுடைய திறந்தவர்களை நான் இப்பொழுது பாராளுமன்றத்திற்குள் சுயாதீனமாக இயங்கவே நாம் விருப்பப்படுகிறோம். அரசாங்க தரப்பிலோ அல்லது எஸ்ஜேபி போன்றோ இல்லாமல் டிஎன்ஏ போன்றோ நாங்கள் தனியாக இருந்து எங்களுடைய பணியாற்றுவதில் தான் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் தலைமையினுடைய முடிவு இதாகத்தான் தலைமையோடு நாம் 20வது திருத்தத்தன்றை அதிகம் பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை. இப்போது கூட அவரை சென்று பார்ப்பதற்கோ அவருடன் பேசுவதற்கோ எந்த சந்தர்ப்பமும் இல்லை. பல விடயங்களிலே நாம் அவருடைய முடிவு என்ன என்று அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். எமக்கு நம்பிக்கை இருக்கிறது, 25ஆம் தேதி வழக்கு வருகிறது, நீதித்துறை மீது நம்பிக்கை இருக்கிறது. அது தவிரவும் எமது தலைமை 49 வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தினார் என்று விமல் வீரவன்ச உள்ளே சென்றது போல எங்கள் தலைமை செல்லவில்லை. 2 பாஸ்போர்ட் வைத்திருந்தார் என்று அவருடைய மனைவியை பிடித்து உள்ளே போட்டது போல எமது தலைமை செல்லவில்லை. மக்களை மீளக்கூடிய அமர்த்தினார், கார்டு அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் 2009 மீள்குடியேற்ற அமைச்சராக இருந்தவர் பசில் ராஜபக்சே. மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்த எமது தலைவர் அதற்கான சில அனுமதிகளை வழங்கினார். ஆனால் இப்பொழுதும் சொல்கிறார் அந்த கார்டு அளிப்பு இடம்பெறவில்லை. நாமல் கம என்பதற்காக எவ்வளவு ஏக்கர் காணிகளை அளித்திருக்கிறார்கள் என்றும் இப்போது சிங்கராஜ வனத்திலே ஏற்பட்ட அழிவு பற்றியும் எல்லோரும் அறிவார்கள். எனவே இது திட்டமிட்ட ஒரு பழிவாங்கலுக்கான ஒரு விடயம். அரச தரப்பிலே நாங்கள் எந்த ஒரு சலுகையும் எதிர்பார்க்கவும் இல்லை, அதை கேட்கவும் இல்லை. நீதித்துறை எமக்கான ஒரு முடிவை தரும். இப்பொழுது லலித் வீரதுங்க அவர்கள் வெளியே விடப்பட்டிருக்கிறார்கள். அவர் தனிப்பட்ட நலனுக்காக அதை செய்யவில்லை, பொது தேவைக்காக பயன்படுத்தினார். அப்பொழுது என்றால் இந்த பஸ்கள் மூலமாக வாக்களிப்பதற்கு மக்களை அழைத்து சென்றது தனிப்பட்ட தேவையா, அல்லது இப்பொழுது மீள்குடியேற்றத்திற்காக மக்களை குடியமர்த்தினது தனிப்பட்ட தேவையா? இல்லை, அது ஒரு பொது தேவைதான். எனவே நீதித்துறையிலே எமக்கு சாதகமான தீர்ப்பு வரும், மிக தெளிவாக இருக்கிறோம். அதனை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். 25வது எங்களுடைய பிணை மனு கோரல் மீண்டும் வருகிறது. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்பொழுது மெகசின் சிறைச்சாலையில் இருக்கின்ற சூழ்நிலைகள் மிக பாதகமாக இருக்கின்றது. கடந்த முறை பிணை மறுக்கப்பட்ட போது அதுதான் சொல்லப்பட்டது என்னவென்றால், இந்த மெகசின் சிறைச்சாலையிலே பிணை நோய் கோவிட் நோயாளிகள் இல்லை என்பதால் தர முடியாது என்றால் சொல்லப்பட்டது. இப்போது அதிகமான நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். எனவே எமக்கு தர கிடைக்கும் என்ற நம்பிக்கை எம்மிடம் இருக்கிறது. நீதித்துறையிலே நாம் எம் தலைவருடைய பிரச்சனைகளை பார்த்து வருவோம். அரசியலில் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால் என்னுடைய தனிப்பட்ட முடிவு. இந்த இவர்கள் சார்பாகவும் இல்லாமல் நாங்கள் சுயாதீனமாக இருந்து கொண்டு நல்லவற்றை ஆதரித்து தீயவற்றை மிக மூர்க்கமாக எதிர்த்து கொண்டு நேர்மையான ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜனாதிபதியிடமான கேள்வி. நிறைவான கேள்வி. மட்டக்களப்பு மாவட்டத்தில் என்னுடைய கேள்விக்கு நேற்றைய வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களை நான் காணவில்லை. காரணம் என்ன? இந்த கேள்வியோட சேர்த்து நீங்க முசராப்பிட்ட கேட்ட கேள்வியை மறு கனெக்ட் பண்ணி நான் பதில் சொல்லுவேன் நினைக்கிறேன். முசராப்பிட்ட கேட்டீங்க நேரடியாக, நீங்க அரசாங்கத்தோட இணைவேலா இல்லையா? அரசாங்கத்தோட இருந்து கொண்டு சில வேலைகளை செய்யலாம். குறிப்பாக இந்த அரசாங்கத்தோடு இருந்து கொண்டு யாரும் தங்களுக்கு சாதகமான தங்களது சமூகத்துக்கு சாதகமான வேலையை செய்யலாம் என்று சொன்னால் அது முடியாத காரியம். குறிப்பாக தமிழாக்கு தமிழ் தரப்பாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் தரப்பாக இருந்தாலும் அவர்கள் நினைத்ததைத்தான் இங்கு அவர்கள் நடைமுறைப்படுத்த முயற்சிப்பார்கள். ஏனென்றால் தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்திலும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசுடன் இணைந்திருக்கின்றார்கள். அங்கு நடக்கும் இந்த இப்படியான அந்த காணி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேறு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கின்றது. இதுக்கு வரவு செலவு திட்டத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த வாக்கெடுப்பிலே பங்குபெற்றவில்லை. அதுக்கு பல காரணங்கள் பலரால் சொல்லப்பட்டாலும் உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதை எதிர்த்து வாக்களிச்சிருந்தாலும் வாக்களிப்பு வெற்றி பெற்றிருக்கும், வெற்றி பெற்றிருக்கும் என்பது அதான். அதற்கு மேலாக கடந்த கிழமை நான் நினைக்கின்றேன் ஒரு கிரீன் சிக்னல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடன் மீண்டும் இந்த இனப்பிரச்சனை தீர்வு விடயமாக பேசுவதற்கு அரசாங்கம் ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் ஒரு பச்சை கொடி காட்டப்பட்டிருக்கின்றது. இவர்களை பொறுத்த மட்டில் நான் நல்லவர்கள் என்று சொல்ல மாட்டேன் அரசாங்கமும், ஆனால் வல்லவர்கள். தாங்கள் நினைத்தால் எதையும் இனப்பிரச்சனை சம்பந்தமான விடயத்தில் சாதிக்கக்கூடியவர்கள். என்னை பொறுத்த மட்டில் நான் உறுதியாக கூறுவேன், ராஜபக்ச சகோதரர்கள் இந்த இனப்பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வாக தமிழீழத்தை கூட பிரித்து கொடுத்து சிங்கள மக்களிடத்திலே அதை நியாயப்படுத்துவதற்கும் அதை அந்த சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருப்பார்கள் என்றுதான்
நான் நினைக்கின்றேன். இந்த ரீதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு முடிவெடுத்திருக்கலாம். இந்த வாக்கெடுப்பிலிருந்து ஒதுங்கியிருப்பதற்கு மற்றும்படி வேற ஏதாவது எந்த காரணமும், அதாவது அரசாங்கத்துக்கு ஒரு பச்சை கொடி ஒரு நல்லெண்ண சமிச்சையை காட்டுவதற்கு, அரசாங்கம் காட்டிய பச்சை கொடிக்கு, அரசாங்கம் காட்டிய பச்சை கொடிக்கு ஒரு நல்லெண்ண சமிச்சையாக அது இருக்கலாம். நன்றி மயூரன், நேரம் நிறைவடைந்து விட்டது. இன்று சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய கோவிந்தன் ஜனா கருணாகரம் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். இன்று வருகை தந்தமைக்கு வணக்கம். அதே போன்று முஷாரப் அவர்களுக்கும் அவரது நன்றிகளை தெரிவித்துக் நன்றி. நன்றி மயூரன், மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தமிழ் பேசும் மக்களின் ஒளி எதிரொலி. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10:30 சூப்பர் ஹிட் திரைப்படங்கள். சக்தி நைட் ஷோ. சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் பிளஸ் பிரதான அனுசரணை. இன்று சிடிபி ஐநெட் சேவையுடன் பதிவு செய்து கொள்ளுங்கள். சிடிபி உங்கள் நண்பன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிளஸ் தி லோக்கல் நியூஸ். குருநகல் மாவட்டத்தில் மறு அறிவித்தல் வரை தபால் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம். ஆளில்லா விண்வெளி ஓடம் ஒன்றை சந்திரனுக்கு அனுப்ப சீனா தீர்மானம். இத்தாலி லீக் கால்பந்தாட்ட தொடர், கெலியர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் யுவெண்டஸ் அணியின் நட்சத்திரம் கிறிஸ்டியானோ ரொனால்டினோ ஹெட்ரிக் கோல் அடித்தார். சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் பிளஸ் பிரதான அனுசரணை. இன்று சிடிபி ஐநெட் சேவையுடன் பதிவு செய்து கொள்ளுங்கள். சிடிபி உங்கள் நண்பன்.